हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையல் பலவிதம் சேனல்ல சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் மீல் மேக்கர் பிரியாணி செய்யிறதுக்கு நான் கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இத இப்போ சுடு தண்ணில போட்டு ஊற வச்சுக்கலாம் பாத்திரத்துல தண்ணி சூடாயிட்டு இருக்கு இதிலே எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இது ஒரு 5 मिनिट्स ஊறட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் கொத்தமல்லி தழை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இத சேர்த்து அரைச்சுக்கலாம் இத அரைச்சு எடுத்தாச்சு இது இருக்கட்டும் மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு இது நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா புளிஞ்சி ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்ச பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து இத mix பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் ஒரு குக்கர் அடுப்புல வச்சிட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் எண்ணெய் நெய் சூடானதும் இதுல 2 பட்டை 3 கிராம்பு 1 பிரியாணி இலை 1 நட்சத்திர சோம்பு கொஞ்சம் கல்பாசி இத சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொரிஞ்சதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கங்க பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கங்க இது கூடவே ஊற வச்சு வச்சிருக்க மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் அப்பதான் பிரியாணி நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மீல் மேக்கர் இந்த மாதிரி ஊற வச்சி சேக்கறதுனால மீல் மேக்கர் ஸ்மெல்லே தெரியாது இதில 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் ரெண்டையும் சேர்த்துக்கங்க 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் அதையும் சேர்த்துக்கங்க ஒரு 1 ஸ்பூன் உப்பு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கங்க மீதி உப்பு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளர்ல 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கேன் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கேன் எப்பவுமே நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊத்துவேன் அதே மாதிரி ஊத்திக்கலாம் நீங்க உங்க அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துவீங்களோ அவ்வளவு சேர்த்துக்கங்க நான் 2.5 டம்ளர் சேர்த்துக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு நம்ம அரிசி சேர்த்துறலாம் எப்பவுமே உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்பதான் அரிசி சேர்த்தா கரெக்டா இருக்கும் இதில கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மூடி போட்டுறலாம் விசில் போட்டுறலாம் ஒரு 3 விசில் வரட்டும் நான் எப்பவுமே 3 விசில் தான் வைப்பேன் நீங்க உங்க சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளவு விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கங்க 3 விசில் வந்து கேஸ்லாம் போயிடுச்சு இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் கரண்டியோட அடிபாகத்தை வச்சு கிண்டுங்க எப்போதும் போல இது மேல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு சாப்பாடு நல்லா வெந்திருக்கு ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்